ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர்வீவ். ஆஹா, கல்யாணம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கௌதமி ஐஸ்வர்யாவும் கையங்கலவமாக பிடிச்சி கொடுக்குறாங்க மகா சூர்யா கிட்ட. ஆனாலும் கௌதமை நம்பிக்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் ஏன் அவ்வளோ சொல்லி நீங்கள் என்ன நம்பலை அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படிங்கிறாரு. இருங்க இருங்க, ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக அந்த கௌதமை நான் உங்களுக்கு பிடிச்சி காமிப்பேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் கூடவே பிறந்த தம்பி தப்பு செஞ்சிருக்க மாட்டார்னு நம்புறீங்க அப்படித்தானே அப்படிங்கிறாங்க மகா. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கௌதமை பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே கோடீஸ்வரி எங்கடி போயிட்டு வர்றா, வீட்டில் இருந்தா அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா இருடி நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறியா, நாளைக்கு மாப்பிள்ள உட்காரங்க வராங்க, கல்யாணம்ட்டு போய் தொலை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா திட்டிட்டு போயிடுறாங்க. சின்ன மகளை பார்த்து திட்டுறாங்க, நீ ஏண்டி அவள் பொறுப்பில் விட்டுட்டு போனால் இப்படி விட்டுட்ட அப்படிங்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மகா பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாரு கௌதம். உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு என்னோட ஆப்பை பாருடி அப்படிங்கிறாங்க. இரு இரு, நான் எல்லா உண்மையும் உன்னை கண்டுபிடிச்சி நான் சூர்யாட்ட சொல்லாம விட மாட்டேன்னு மகா சொல்கிறாங்க. மயன் நம்ம பேச கேட்காம எங்கேயும் போயிட்டு வந்துட்டானே அப்படின்னு ராசலட்சுமி தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து மேலும் ஏற்றி விடுறாங்க நம்ம சித்ரா. இங்கே பார்த்தீங்கன்னா சூர்யா, நம்ம ரூமே அழகாக இருக்கே, யார் இப்படி மாற்றி வச்சது அப்படிங்கிற பொண்டாட்டி எந்திரிச்சு வர்றாங்க. மகா நீ தான் இதெல்லாம் பண்ணதா, நல்லாவே இல்லை அப்படிம்பாரா, இப்போ தான் நல்லா இருக்குன்னு வேலைக்கார மாட்ட சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஏதோ சொல்லிட்டேன் போறியா அப்படின்னு போயிடறாங்க. இருங்க இருங்க, உங்கள் வாயாலே ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு மகா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் குரட்டை விடுறீங்க தூங்கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் குரட்டை விட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க சூர்யா. இருங்க இருங்க, கைங்களம்மா வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீ இன்னும் ரெண்டு நாளில் நீ உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லணும், இல்லைன்னா நீ வீட்டை விட்டு போக ரெடியாயிரு அப்படின்னு மகா பார்த்து சூர்யா சொல்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது, நான் கௌதம் பற்றி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பொண்ணான கையில் லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.